ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நான் முகமது அபூதுஜானா, 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தமிழின் பெருமைகள். ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் ஒரே இனத்தால் ஒரே மொழியால் தொடர்ந்து ஆள பெற்று வந்த நாடு நம் தமிழ்நாடு என்பதே நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் தென்மைக்குச் சான்று. 2000 ஆண்டுகளுக்கு முன் கிரேக்கர்கள் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கும் குறிப்புகளில் பல தமிழ் பெயர்கள் காணப்படுகின்றன. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நூல்களில் இன்று நம்மிடையே சிறியும் அழியாமல் முழுமையாக கிடைத்துள்ள நூல் தொல்காப்பியம். நம் அன்னை தமிழுக்கு மட்டுமே செம்மொழி தகுதிப்பாடுகள் 11 முழுமையாக உள்ளது. மேல் நாட்டு வல்லுநர்கள் வகுத்த மொழி தகுதிப்பாட்டுக்கு நம்முடைய தமிழ் மொழி முற்றும் முழுவதுமாக ஒத்துப்போவது மிகப்பெரிய வரலாற்று உண்மையாகும். தென்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுநிலைமை, தாய்மைத்தன்மை, பண்பாடு, கலைப்பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி கலப்பிலா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர்ச்சிந்தனை, கலை, இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியாரும் தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழுங்க தமிழங்கள் உயிருக்கு என்று பாவேந்தரும் தமிழின் பெருமையை தங்களின் பாடல்கள் மூலம் கூறியுள்ளனர். தமிழராய் பிறந்ததற்கு பெருமை கொள்வோம், தமிழின் பெருமையை உணர்வோம், தமிழை போற்றி வளர்த்திடுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.